அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பௌதிகவியல் பாடத்தில் அலகு 10 அதாவது சடத்தின் பொறியியல் இயல்புகள் பகுதியில் கடைசி தேர்ச்சிக்கு வந்துள்ளோம். இன்று பரப்பிளவை பற்றி பார்க்க போகின்றோம். பரப்பிளவையில் நாங்கள் இன்று மைத்துள ஏற்றமும் பரப்பிளவையை தீர்மானித்தல் பற்றியும் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே சிறிய விடயங்கள் பார்த்திருக்கோம். நாங்கள் ஏற்கனவே மைத்துள குழாயொண்ட திரவத்துக்களை வைக்க மைத்துள எழுகை வருகுதுன்னு பார்த்தோம் நாங்கள். அப்போ அந்த மைத்துள எழுகைக்கு நாங்கள் இப்பொழுது ஒரு கோவை ஒன்று அமைக்க போகிறோம். சரியோ? அப்போ இந்த மைத்துள எழுகைக்கு எப்படி கோவை அமைக்கிறது பார்க்க போகிறோம். அப்போ இங்கே எங்களுக்கு படத்தில் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தில் இருக்கிற மைத்துள எழுகையை காட்டியிருக்கிறேன். அப்போ அங்கே மைத்துள எழுகையை எச்சென்று வச்சிருக்கிறேன். மைத்துள எழுகையை வச்சுட்டு வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மைத்துள எழுகு என்னென்று ஏற்படுகிறது என்றால், இந்த கண்ணாடியோட நாங்கள் ஏற்கனவே பார்த்தான் ஒட்டெட் பண்பு விசியன், அது காரணமாக ஏறின திரவத்துல ஒரு விசை ஒன்று தொலைப்பட போகுது. இந்த கண்ணாடி தான் மைத்துள கண்ணாடி. அந்த கண்ணாடியோட ஒரு விசை ஒன்று தொலைப்பட போகுது. அப்ப நாங்கள் இந்த மைத்துள குழாயை செப்பரேட்டா பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மைத்துள குழாயை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மைத்துள குழாயை பார்த்தால் அங்க திரவ எழுகை ஒன்று ஏற்பட்டிருக்கு. இப்படிதான் நாங்க வளமையாக கீறினார். ஆனா இந்த குழாய் முப்பரிமாணமாக பார்க்க வட்டமாக இருக்க போகுது. ஆறு ஆறையுடைய ஒரு வட்டம். அப்ப அந்த வட்டப்பரப்பின் விளிம்புகள் எல்லாம் இந்த மைத்துள விசை தொலைப்பட போகுது. அதுதான் நான் இங்க காட்டியிருக்கேன். அப்ப அந்த வட்டப்பரப்பின் விளிம்பின் வழியே இந்த திரவத்தின தொடுகை கோணம் தீட்டாண்டபடியால் இந்த திரவத்தில மேல் நோக்கி இந்த வட்டப்பரப்பின் வழியே விசைகள் தொலைப்படுறதான் நான் இங்க காட்டியிருக்கேன். இந்த தீட்டா கோணங்கள் திரவத்தில மேற்பரப்பின் வழி. இப்ப அதை இப்படி பார்க்கலாம். இப்பதான் இப்போ இருபரிமாணத்தில் காட்டினா இப்படித்தான் அந்த விசையை காட்டலாம். ஈஸியாக காட்டுறேன்னு சொன்னால் இப்படித்தான் காட்டலாம். டீன்றது தொழிற்படப்பு. அப்போ இந்த மைத்துளக்களிய குழாய் வழியே அப்போ நிலைக்குற்றாக தொழிற்படுற விசையை நாங்கள் கருதினோம் என்று சொன்னால், டீ கொஸ்டீட்டாவாக அமைய போது 2π ஆகும். என்ன செப்பரேட்டா எழுதுறேன் என்றால், அதாவது 2πr என்றதுதான் சுற்றளவு. குழாயின் சுற்றளவு 2πr. அந்த குழாயின் சுற்றளவு முழுமையாக அந்த பரப்பளவு விசை தொலைப்பட போகுது. அதை டி என்று வந்திருக்கும். அதை நாங்கள் நிலைக்குத்தாக்குறோம். இப்ப நிலைக்குத்தாக்க கொஸ் தீட்டான்னு கொடுக்கும். நிலைக்குத்து கூறு, ஏன் இந்த நிலைக்குத்து கூறு தான், இந்த நிலைக்குத்து கூறு தான் நீர் நிறைய மேல தூக்கு. அந்த கண்ணாடி வழியே இந்த தொலைப்படுற இந்த நிலைக்குத்து கூறு தான் நீர்நிலையில மேலே தூக்கம். வதவதியா கவனிச்சுக்கணும். கண்ணாடி வழியே தொலைப்படுற இந்த நிலைக்குத்து கூறு நீர்நிலையில வெயிட், நீரின் வெயிட்டை தாங்கு, தூக்கி தாங்கு. அப்ப அந்த நீரின் வெயிட்டை பற்றி கதைச்சமென்றால் அது என்னென்னு வரப்போகுது, பையார் வர்க்கம். இது அந்த மைத்துள குழாயின் சுற்றளவாக வரும். இன்டு எச், அந்த நீர்நிலையில உயரம். இன்டு ரோ, ரோ வந்து நீரின் அடர்த்தி என்று வைப்போம். இன்டு ஜி தான், ஜியால பெருக்கும், நியூட்டன் வரும். அப்ப இன்டு ஜி தான் எங்களுக்கு இந்த மைத்துள குழாயில இந்த நீர்நிழல் எழுந்த நீர்நிழல நிறையாக வரப்போ அப்படியா காணிக்கும். அப்ப இந்த ரெண்டு விசைகளும் தான் தொலைப்படுறபடியா. அதோட இன்னும் ஒன்று அவதானிக்கலாம். இப்ப கண்ணாடியில தொழிற்படுற விசை என்று சொன்னா அது அப்படியே இந்த மைத்துள வழியே கீழ் நோக்கி இருக்கும். அதே ஆங்கிள், அதையும் யோசிச்சு கொள்ளணும். சில வழியில அதுவும் எங்களுக்கு தேவைப்படும் போதே கணக்குகளுக்கு அப்படி போய் நான் சொல்லிவிடுறேன். அங்க கண்ணாடியில அந்த விசையை கீழ் நோக்கி தொழிற்படும். மைத்துளை எடுத்தால் ஒரு வார விசை கண்ணாடியில கீழ் நோக்கி தொழிற்படும். திரவத்தில
நீரில் மேல் நோக்கி கொழுப்பணும். திரவம் கொண்டு பொதுவாக கேட்க டீட்டாக இருக்கும் கோணம், சரிதான, தொடைய கோணம் டீட்டாக இருக்கும். அப்போ திரவத்தில் மேல் நோக்கி தொலைப்படும். அப்போ இந்த ரெண்டு விசைகளும் தான் இருக்கிறபடியால் நாங்கள் இது ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்தலாம். இங்கே இதை பார்த்தீங்கன்னா இலகுவாக இருக்கு. இந்த படம் எங்களுக்கு ஈஸியான ஒரு எளிமையான வடிவமாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ 2πr into t cos theta சாமன் என்னோட போது பை ஆர் வர்க்கம் இன்டு ஹெச், இதான் நீரிலிருந்து நிற ஹெச் இன்டு ரோ இன்டு ஜி என்று வரும். அப்போ இதில் நாங்கள் பையையும் பையையும் கேன்சல் பண்ணலாம். ஆறு மாறும் விட்டு பற்றும் சரியா. அப்போ இங்கே நாங்கள் மயத்துல ஏற்றத்துக்கான கோவை எழுதினோம்னா ஹெச் சமன் 2t cos theta over rho g என்று வந்திருக்கும். இதில் சாரி ஆறு வந்து ஆறு rho g. அப்போ இதில் நாங்கள் நீரா பார்க்க வழிக்கிடையேக்க இந்த cos theta வந்து, அதாவது தீட்டா வந்து தூய நீர் கண்ணாடிக்கு தீட்டா வந்து நோட் ரெண்டு வரப்போகுது. அப்போ cos நோட் வந்து cos theta cos நோட் ரெண்டு போட்டிக்க வண்ணாக வரும் இல்லையா. அவ நாங்கள் எப்படியும் எழுதி கொள்ளலாம் ஹெச் ரோ ஜி சமன் 2t ஓவர் r சொல்லிக்கொள்ளலாம். அதான் உங்களுக்கு இலகுவாயிருக்கும். அப்போ இதுதான் மயத்தில் எழுகைக்கான கோவையாக வருது. அந்த கோவைகளில் இருக்கிறதில் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், ஹெச் வந்து மயத்துள்ள எழுகை, டி வந்து பெறப்புழுவை, ஆர் வந்து குழாயின்ற குழாயின்ற. அப்போ இங்கே ரோஞ்சியும் திரவத்தின் அடர்த்தியும் புவியீர்ப்பு ஆர்முடுகளாகவும் வரும். அப்போ இந்த கோவை உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும். நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு கணக்கு கொண்ட பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா உருளை காட்டப்படுகின்றவாறு உருளை போத்திலின் அடிக்கும் ஒரு கண்ணாடி தட்டிற்கும் இடையே ஒரு நீர்ப்படை இருக்கின்றது. போத்தலின் அடியில் ஆரே ஆர், அடியின் ஆரே ஆரே ஆர் என்று தந்துட்டார். போத்தலின் அடியின் ஆரே போத்தலை மெதுவாக உயர்த்தும் போது ஒரு குறித்த கணத்தில் நீருக்கும் போத்தலின் அடிக்கும் உள்ள தொடுகை கோணம் டீட்டா, அது இங்கே காட்டப்பட்டிருக்கு. தூக்கிக்க அப்படி நீர் வளைஞ்சு வரும், அதை காட்டப்பட்டிருக்கு. நீர் அப்படியே தூக்குப்படுது. நீங்கள் அவதானிச்சிருக்கலாம் அந்த கிளாஸ் அதில் கீழே தண்ணி இருக்கேக்க எங்களுக்கு தூக்க கஷ்டமாக இருக்கும் அந்த கிளாஸை. ஒரு கண்ணாடி பரப்பில் அனிமா கண்ணாடி பரப்பில் இன்னும் இலக அவதானிக்கலாம். ஒரு கிளாஸ் உண்டை நீங்கள் மேசையில் வச்சு போட்டு தூக்கிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும், கீழே தண்ணி இருந்தேன் அந்த கிளாஸை தூக்குறது. அதுக்கு இந்த ரீசன் தான் காரணம். கோணத்து தொடுகை கோணம் டீட்டா ஆகணும். அக்கணத்தில் போத்தலின் அடிமீது நீரின் பெறப்புழுவை டி காரணமாக உள்ள விசையின் பருமன் கெட்டு கிடக்கு. அப்போ நான் இந்த கண்ணாடி போத்தில் இப்படி முப்பரிமாணத்தில் இப்படி கீறி காட்டி இருக்கிறேன். அப்போ இந்த விளிம்பின் வழியே விசை தொலைப்படும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னான் கண்ணாடி என்று சொல்லியேக்க கீழ் நோக்கி அந்த விசை தான். அப்போ இந்த டீட்டாண்ட ஆங்கிளில் அந்த விசைதார். அப்போ இந்த சுற்றி வர இருக்கிற சுற்றளவின் வழியே அந்த விசை தாக்க கீழ் நோக்கி தாக்கப்போகுது. கண்ணாடியில் திரவத்தில் மேல் நோக்கி இருக்கும், அது தெளிவாக இருக்கும். அப்போ 2πr இன்டு டி சைன் தீட்டா நிலைக்குத்து. இப்போ 2πr இன்டு டி தான் இருக்கும் அந்த விசை, அதை நாங்கள் நிலைக்குத்தாக பிரிக்க வேண்டி கிடக்கு. அப்ப இன்டு டி சைன் தீட்டாவாக இருக்கும். என்ன கேட்கிற போதில் அடிமீது நீரின் பெறப்படுவது காரணமாக உள்ள விசையின் பெருமண்டு இங்கே என்னண்டா அதில் சொல்லி கிடக்கு நிலைக்குத்து விசைதான் கேட்டுக்கிட. போத்தில் அடிக்கும் ஒரு கண்ணாடி தட்டுக்கும் ஒரு நீர்ப்படை இருக்கிறது. போத்தில் அடியில் நாரே ஆறாகும். போத்தில் மெதுவாக உயர்த்தும் போது ஒரு குறித்த கணத்தில் நீருக்கும் போத்திற்கும் அடியில் உள்ள தொடுகை கோணம் தீட்டா ஆகும். அக்கணத்தின் போத்தின் அடி மீது நீரின் பெறப்புல டீ காரணமாக உள்ள விசையின் பெருமண்டு கேட்டுக்கிட. அப்போ இந்த நிலைக்குத்து விசை தான் எங்களுக்கு போத்தலின் அடி மீது தொழிற்பட போகும். சரியோ. அப்போ நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம்.
இந்த ஏற்கனவே விசா சம்பந்தமாக நாங்கள் மைத்துளை ஏற்றத்துக்கு ஒரு கோவி ஒன்று அமைச்சினார்கள். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே ஒரு இது பார்த்து நாங்கள் கடத்தி நிகழ்ச்சியில் மேலதிக அமுக்கத்துக்குரிய கோவை உண்டு. அந்த மேலதிக அமுக்க முறையில் இப்போ நாங்கள் மீண்டும் மைத்துளை ஏற்றத்துக்கு ஒரு கோவை ஒன்று அமைக்க போகிறோம். அதை நாங்கள் பார்ப்போம். அப்போ இங்கே நான் ஒரு சில புள்ளிகள் போட்டிருக்கிறேன். ஏ, இது வளைபரப்புக்கு சற்று மேலேயா இந்த வளைவான பகுதி வழிக்குள்ள ஏயை காட்டுறேன். வி என்றது அந்த வளைபரப்பை தாண்டின உடனே நீருக்குள்ளே காட்டுறேன். வி என்ற புள்ளியை இங்கே சி என்றது நீர் பரப்போடு இருக்கிற புள்ளியை காட்டு குறிக்கிறது. அப்போ ஏ என்ற இதில் நாங்கள் பார்க்கலாம் இங்கே வளிமண்டல அமுக்கம் தான் தாக்கி கொண்டு இருக்கும் இந்த மைத்திர குழாயில். அப்போ ஏயில் வளிமண்டல அமுக்கம் ஒன்று சொல்லிக்கு அதை பி நோட் என்று போட போகிறோம். சரிதானே, ஏயில் வளிமண்டல அமுக்கம் பி நோட் தொழிற்படுப்போம். அப்போ பியில் என்ன அமுக்கம் தாக்கும் அது நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இந்த அறவட்ட நீர்க்குமொழி, இந்த அறவட்ட நீர்க்குமொழியில் நாங்கள் இதுக்குள்ளே அமுக்கம் பி டூ வண்டும் இதுக்குள்ளே அமுக்கம் பி ஒன் ரெண்டும் பைக்கேக்க நாங்கள் ஏற்கனவே ஒரு கோவை ஒன்று எழுதினாங்க. அதாவது பி டூ மைனஸ் பி ஒன் சம டூ டி ஓவா நீரை பொறுத்த வரைக்கும் ஆர் வந்து இது இந்த ஆரியம் இந்த வளைபரப்பின் ஆரியம் கவனமாக இருக்கணும் வளைபரப்பின் ஆரியம். அப்போ இந்த இது இந்த பகுதி நாங்கள் அதே மாதிரி கருதலாம். அதில் ஒரு இந்த கண்ணாடி இப்படி ஒரு சிறிய பகுதிக்கெலாம் இருக்கும், அது அரைவட்டமாக அமையணும் அவசியம் இல்லை. அப்போ இது இப்போ கண்ணாடியில் ஒரு இப்படித்தான் அந்த அந்த திரவப்புறை உருணிக். அப்போ இங்கே இருந்து நாங்கள் இங்கால் அடுத்ததுக்கு வரோம். அப்போ இந்த டூ டி ஓவ ஆர் என்ற அமுக்க குறைவு ஏற்பட போகுது இந்த பி ஒன் என்ற பாயிண்டில். அப்போ அதில் நான் பி என்ற இடத்தில் அமுக்கம் என்று சொன்னால் நான் பி நாட் மைனஸ் டூ டி ஓவர் ஆர் என்று காய்ச்சிக்கலாம். இங்கே கேபிட்டல் ஆராக போடுறேன். என்னென்னா அந்த திரவ வளைபரப்பின் ஆரே கேபிட்டல் ஆர், திரவ வளைபரப்பின் ஆரே கேபிட்டல் ஆர், ஆர் வந்து மைத்துள குழாயின் ஆர் ஸ்மால் ஆர். அது ரெண்டையும் தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ பியில் அமுக்கத்தை கண்டுட்டால் நாங்கள் இந்த சி என்ற இந்த இடத்துல அமுக்கத்துக்கு வரலாம். அதாவது திரவ மட்டத்தில் என்ன அமுக்கம் வரும்னு பார்க்கலாம். இப்போ திரவ மட்டத்தில் என்ன அமுக்கம் வரும் அந்த எச்சாலத்தால் உருவாகிற அமுக்கம் திரவ மட்டத்தில் வரப்போகுது. அப்போ எச்ரோயை கூட்ட வேண்டி கிடக்கு. அப்போ நாங்கள் சியில் அமுக்கத்தை எழுதி கொள்ளலாம். சி நோட் மைனஸ் டூ டியோ ஆர் ப்ளஸ் எச் ரோஜி என்று கொள்கொள்ளலாம். சரிதானே, அப்போ இந்த இடத்துக்கு அமுக்கத்துக்கு வந்துட்டோம். ஆனா இங்கால பார்த்தோம்னு சொன்னா அது அந்த ஒரே மட்டத்தில் அமுக்கங்கள் சமனண்டபடியா இங்கால வளிமண்டல அமுக்கம் இதில் தொலைப்பட்டு கொண்டு இருக்கு. ஆகவே ஆனால் சீல் அமுக்கம் நான் பி நோட் என்று கிடைக்கிறேன். அப்ப இது ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்தி விட்டோம் என்றால் பி நோட் மைனஸ் டூ டியூ ஆர் சக ஜி சமன் திருப்பவும் பி நோட்டோட கதை. எப்படி வந்தேன் உங்களுக்கு விளங்குதானே? நான் இதில் திருப்ப சொல்லணுமென்னு சொன்னேன். இதுக்குள்ள வளிமண்டல அமுக்கம் இருக்குங்க, என் வழி இருக்கிறபடியால் அதை தாண்டிக்கு எங்களுக்கு அமுக்க வேறுபாடு ஏற்படுது. என் திரவத்தின் குறைவு அதை தாண்டி கேட்போம். இதுக்குள்ள அமுக்கம் கூடன்னு ஜோதிச்சுக்கணுங்கோ. அங்கால திரவ வழியில் வரைக்கும் அமுக்கம் குறைவு. அப்போ இங்கால அமுக்கம் குறைவாக இருக்கும். அப்போ அந்த அமுக்க தொகைக்கு டூ டி ஓ ஆரை கழிச்சுக்கணும். பேந்து திருப்ப இங்க திரவ ஆழத்தோடு அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப எச்ரோஜியை கூட்டி போட்டு போடுறோம். அது சமன் திருப்ப பி நோட்டுக்கு வரமே என்ன இந்த இடம் இந்த இடம் ஒரே இடத்துல அமுக்கங்கள் சமன் பி நோட். அப்ப இதுல நாங்கள் பி நோட்டையும் பி நோட்டையும் கேன்சல் பண்ண எங்களுக்கு டூ டி ஓ ஆர் சமன் எச்ரோஜி என்று வரும். எச்ரோஜி என்று வரும். அப்போ இதில் கவனிக்கணும் கேபிட்டல் ஆர் வந்து இந்த திரவ புறையிருண்ட ஆறு என்ற வழியாக நாங்கள் அதை மைத்திர குழாயின் ஆறுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அது ரெண்டுக்கு மிக தொடர்பை நாங்கள் இப்படி பார்த்துக்கொள்ளோம். இங்கே ஒரு படம் கொண்டு போட்டிருக்கிறேன். அப்போ இது தொடுகை கோணமாக இருக்கேக்க இது நைன்டி மைனஸ் தீட்டான்னு வந்து இது தீட்டாவாக வரும்.
கொசைன் அந்த தொடலியில கீறது வந்து ஆரியாக வரப்போகுது, அப்ப செங்குத்தா வரும் தொடலியோட, அப்ப அந்த இடம் தீட்டாவாக வரப்போகுது. அப்ப ஆர் கொஸ் தீட்டா சமன் ஸ்மோல் ஆர் என்று சாதிச்சு கொள்ளலாம். ஸ்மோல் ஆர் வந்து மைதுல குழாயின் ஆரியாக இருக்க போகுது. அப்ப ஆர் சமன் கேபிட்டல் ஆர் சமன் ஆர் ஓவர் கொஸ் தீட்டான்றபடி அந்த சமன்பாடு ஏற்கனவே உள்ள சமன்பாடு மாதிரி வரும். டூ டி கொஸ் தீட்டா ஓவர் ஆர் சமன் வந்து கொள்ளும் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்காது. அப்ப இது திரும்ப நீர் என்று சொன்னோன்னு தொடுவை கோணும் தீட்டா சமன் பூச்சி. அப்ப உண்மையாக இது அப்ப அதுலேயே விளங்கி இருக்கணும், நீரெண்டா அந்த புறையுறு வந்து ஒரு அரைக்கோளமாக அமையும், குழாயின் அரைக்கு சமனாயிருக்கு, ஆர் சமன் ஆர் ஆர் அதே விளங்கிக்கொள்ள அரைக்கோளமாக அமையும். அப்ப தொடுகை கோணம் கீட்டாவாக சமன் நோட்டாக வரைக்கு நாங்கள் இந்த சமன்பாட்டை டூ டி ஓ ஆர் நீரை பொறுத்த வரைக்கும் டூ டி ஓ ஆர் சமன் ஹெச் ரோஜி என்று போட்டுக்கொள்வோம். அது என்ன மாதிரியும் இருக்கலாம், டூ டி ஆர் குழாயின் அறியாமல்லாம் குறையுருண்டு அறியாமல் ரெண்டும் சமன். ரைட், நாங்கள் இப்போ இந்த சமன்பாட்டை பாவிக்கிற எம்சிக்யூ கொஞ்சம் பார்க்க போகிறோம், எம்சி கொஞ்சத்தை பார்ப்போம். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கேன்டா, கிடையாக வைக்கப்பட்டுள்ள ஒரு மைத்துல குழாயில் அவருள்ள நீர் நிரல் ஒன்று படம் காட்டும், இதுக்குள்ள நீர் இது நீர் படம் காட்டுகிறது. எக்ஸ் ஒய் கோடு வழியே இதான் அந்த எக்ஸ் ஒய் கோடு வழியே ஆனால் அமுக்கம் பி ஆனது எனது மாறலை வரைக. அப்போ அமுக்கம் பி எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். அமுக்கம் பி எப்படி மாறப்போகுது இந்த எக்ஸ் ஒய் கோடு வழியே. இப்போ இந்த இடத்த எக்ஸ் என்று வைப்போம், இங்கே ஒரு இடத்த வை என்று வைப்போம். இந்த இதில் இப்போ உங்களுக்கு ஏற்கனவே இதிலே நீங்கள் வரையும் வரைக்கும் அமுக்கம் மாறிலியாக இருக்கும், அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், அது நம்மளும் வளிமண்டல அமுக்கமாக இருக்கும். அப்போ ஒரு மாறிலியாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இங்கே வலைபரப்புலேருந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் வலைபரப்பை தாண்ட இன்றி நீருக்குள்ள போகும். இப்போ வலைபரப்பை தாண்டேக்க அமுக்க வேறுபாடு ஏற்படும், டூ டியோ ஆர் ஆர் வந்து இது என்ன திருப்ப திருப்ப சொல்லிக்கணும். அப்போ இங்கே ஒரு வலைபரப்பை தாண்டினோடனே இதுக்குள்ளே இன்னொரு அமுக்கம் பெறப்போகுது, சற்று வலைபரப்பு தாண்டின விட்டே. அப்போ டக்குன்னு ஒரு அமுக்க குறைவு தான் ஏற்படும், அது என்ன வலைபரப்புலேருந்து உள்ளுக்க போய்க்க வெளியில் போய்க்க அமுக்க குறைவுண்டு ஏற்படும். அப்போ டக்குன்னு ஒரு அமுக்க மாற்றம் உண்டு ஏற்படும். பிறகு இதுக்குள்ளே ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமனாக இருக்க போகுது. அப்ப என்ன நடக்க போகுது, அமுக்கம் சமனாக இருக்கும். இப்ப இந்த திருப்ப மாறு வலைபரப்புக்கு வெளியில வர டக்கண்ண அமுக்கம் கூடும், பிறகு அமுக்கம் பேந்து மங்கால வளிமண்டம் இதை இது இதுக்கு சமனாக இருக்கும். அதை கவனித்துக் கொடுக்கும், ஏனென்னா ரெண்டுமே வளிமண்டம் அமுக்கம். அப்ப இந்த கேள்வியில உங்களுக்கு ஒரு வித குழப்பம் இருக்காது. அதேமா நான் செய்கிற கேள்வி முழுக்க எம்சிக்கு முழுக்க பாஸ்பேப்பர் எம்சிக்கு பேஸ் பண்ணி தான் நான் செய்து கொள்றேன், ஏன்டா அதுதான் உங்களுக்கு தேவை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை பிரிவிக்கத்தக்க தண்டுகள் நான் பார்த்து சொல்லி கொண்டு இருக்க அந்த சமன்பாட்டை பிரிவிக்க தான் எங்கள் நிறைய இல்லை. அப்போ அந்த பிரிவிக்கத்தக்கதாக தான் இந்த கேள்விகள் வந்து கொண்டு இருக்கு. ரைட், இங்கே இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த கேள்வியும் அதே மாதிரி தான், ஆனால் மாய்த்துலக்குள்ளாய நிலைக்குத்தாக மாற்றிட்டேன். இதுவும் பேர்ந்து வந்த கேள்வி தான், ஒரு பாசை போல் தொடர்ச்சியாக எப்படி கேள்வி டெவலப் ஆகுதுன்றதை தான் நான் இங்கே காட்டுறேன். எப்படி இப்போ அடுத்த மாற்றத்தோடு இந்த கேள்வியை கேட்டிருக்கு. அப்போ முதல் கேள்வி கிளியராக விளங்கியிருந்தால் இந்த கேள்வி உங்களை கிளியராக விளங்க செய்யக்கூடியதாக இருக்கு. அப்போ இங்கேயும் திரும்ப இந்த மாற்றத்தோடு தான் நாங்கள் பார்க்குறோம், எக்ஸ் ஒய் வழியே அமுக்கத்தின மாறலை முதல் இமழ வரையும் வளிமண்டல அமுக்கம் ஓகே.
அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா மலை பரப்பிலேருந்து உள்ளுக்க போகுது, அடுத்த இடத்துக்கு போகுது. இந்த ஒரு பாயிண்ட் தான் கதைக்கிறேன். அங்கே என்ன நடக்குதுங்களை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மலைபரப்பை தாண்டினோன்னு அமுக்க மாற்றம் உண்டு இருக்கப்போ, அப்புறம் அமுக்க மாற்றம் உண்டு இருக்கப்போ. அதுக்கு பிறகு இங்கே வரைக்க திருப்ப நீரின் ஆழத்தோடு அமுக்கம் அதிகரிப்பு ஏற்படுத்தும். ஏற்படும் அப்ப இதுவரைக்கும் அந்த அதிகரிப்பு ஏற்படும் இந்த இடம் வரை. அடுத்ததாக இந்த இடத்தை கதை கேட்க திருப்ப வலைபரப்புகள், அதாவது உள்ள வெளியில இருந்து திருப்ப வலைபரப்புக்கு உள்ள வாரம், அதே நேரம் இந்த இடமும் ஒரே அமுக்கமாக இருக்கும், வளிமண்டல அமுக்கமாக வரும். அப்ப திருப்ப ஒரு அமுக்க அதிகரிப்பை காட்டணும். அதே நேரம் இப்படி இருக்கும். அப்ப இது இந்த முறை குழாய் நிலைக்குத்தான் இருக்கு. இப்ப நான் இதை தொடர்ந்து சொல்லி கொண்டு போகலாம். அப்படி கேள்வி இப்ப இந்த அடுத்த முறைக்கு இதுல ஒரு சோபபுள்ள, அதாவது ஒரு இதுல ஒரு குமுள், அவர் சவர்க்கார குமுளோண்டு ஏற்பட்டிருந்தா இப்ப எப்படி அமுக்கம் மாறுதுன்னு கேட்டிருக்கு. அப்ப இந்த முறை இதுக்குள்ள வந்து அமுக்கம் வந்து வளிமண்டல அமுக்கமாக இருக்க மாட்டான். ஏன் குமுளோண்டு இருக்கு? அப்ப குமுளண்டேக்க வளிமண்டல அமுக்கம் பார்க்க பிளஸ் 40 சவர்க்கார குமுளண்டா பிளஸ் 40 கூடவாக. அப்ப இந்த முறை நாங்கள் இதை கீரோணும் என்று சொன்னா அமுக்க மாற்றத்துல இங்காலை பக்கம் இந்த இடத்துல வந்து உயர்வாக இருக்கும் அப்படி நாங்கள் கீறிக்கொள்ளோம். இதுக்குள்ள இப்ப அமுக்கம் கூடும், போன முறை வளிமண்டலமே. அப்ப ஒரு கேள்வி இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கு. பாஸ்வேர்டு இந்த முறைகள்லாம் மாறிக்கொண்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கலாம். நாங்கள் இந்த மைத்துல ஏற்றம் சம்பந்தமாக ஒரு எம்சிக்கு கொண்டு போவோம். ஆறாரையுடைய உலோக மைத்துல குழாய் ஒன்றின் உள்ளே உள்ள நீரின் மைத்துல ஏற்றமானது ஆறாரையுடைய கண்ணாடி மைத்துல குழாய் ஒன்றுள்ள நீரின் மைத்தத்துக்கு சமனாக உள்ளது காணப்படுகிறது. கண்ணாடிக்கு நீருக்கு முடையுள்ள தொடுகை கோணம் 0 உலோகத்துக்கும் நீருக்கு முடையுள்ள தொடுகை கோணம் கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் இதில் ஒரு சுமார் படத்தை அமைக்கம் என்று சொன்னால் ஒன்று ஒரு ஒரு ஒன்று கண்ணாடி குழாய், ஒன்று உலோக குழாய், ஆறாரையுடையது மற்றது மைத்தில குழாய், கண்ணாடி மைத்தில குழாய் ஸ்மால் ஆறாரையுடைய. அப்ப இது ஒவ்வொன்றிலையும் இது கேபிட்டல் ஆர் என்று கொடுக்கலாம், இது ஸ்மால் ஆர் என்று கொடுப்போம். மைத்துல ஏற்றங்கள் சமனாக காணப்படலாம். இதுலேயும் மைத்துல ஏற்றம் எச், இதுலேயும் மைத்துல ஏற்றம் எச். ஆனா இங்க தொடுகை கோணம் 0, இங்க தொடுகை கோணம் இருக்கு. இது உலோக குழாய், இது கண்ணாடி. அப்ப நீங்கள் பார்க்கலாம். அப்ப நாங்கள் இந்த மைத்துல ஏற்றத்துக்குரிய சமன்பாடு கோவை எழுதுவோம். எழுதினா என்ன வரப்போகுது? உலோக குழாய்க்கு எழுதினோம்னா தீட்டா தொடுகை கோணத்தை அமைப்பதால 2t cos theta over capital R சமன் எச் ரோஜி என்று கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எந்த நீரின் அடர்த்தி இருப்பாங்க ரெண்டா நீருக்கு பயன்படுத்தீங்கன்னா 2t cos not 1 என்ன 2t over சமன் எச் ரோஜி என்று வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த எச் ரோஜி ரெண்டையும் சமப்படுத்திக்க 2t cos theta over R சமன் கேபிட்டல் R சமன் 2t over R என்று வந்திருக்கும். இதில் நீங்கள் 2t கேன்சல் பண்ணால் cos theta சமன் R over R என்று வந்து தீட்டா சமன் cos inverse என்று வந்திருக்கு. இப்படி இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் எம்சிக்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கு, நான் அதன் படியே அடிக்கையில். அப்போ இதுலேயும் நாங்கள் சமன்பாட்டை தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்போ இந்த மைத்துல குழாய் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் தொடுகை கோணம் வந்து தன்மையில் தாங்கி இருக்கு. திண்ம திறப்ப கண்ணாடிக்கு தான் தொடுகை கோணம் நீருக்கு 0 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டா கோணத்தை அமைக்குது தொடுகை கோணம். அப்போ ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதே நேரம் இந்த மைத்துல குழாயில் இந்த ஆரம் மாறுபட்டாலும் உங்களுக்கு சமன்பாட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம் மாறுபட்டா மைத்துல எழுக்கு இது மொத்தமான ஒரு மைத்துல குழாய், மற்றொரு சின்ன மைத்துல குழாய்னு சொல்லியிருக்க
ஆறு, இது ஒரே இதையும் கண்ணாடி இதையும் கண்ணாடி கணோட ரெண்டுமே கண்ணாடி, ரெண்டுமே கண்ணாடி. அப்ப இங்க ஆறு ஒரு ஆறு ஆர் ஒன், இங்க ஒரு ஆறு ஆர் டூ. ஆர் ஒன் பெரிது ஆர் டூ என்று சொல்லி இங்க மைத்திலேயே குறைவாக இருக்கும். இங்கே மைத்திலை ஏற்றம் கூடவாக இருக்கும், ஆட்டு சின்னனாகாமடியா மைத்திலை ஏற்றம் கூடவாக இருக்கும். ஜோதி பாருங்க, இப்போ டூ டி ஓவா ஆற கொடுக்குறீங்க, நீர் கிடைக்கிற நமக்கு தொடக்கணும் பூஜ்ஜியம், இப்போ டூ டி ஓவா ஆனால் நேற்று. அப்போ இங்கே ஆர் சின்னனாக போகிக்க எச் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் ஆர் சின்னனாக போகும். அப்போ அதுதான் இங்கே நடக்குது. இப்போ மைத்திலை குழாய் சின்னனாக போக தொடுகை கோணம் அதிகரித்து கொண்டு இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் ஒன்றுக்கு வாரம். உள்ளாரைகள் ஆர் ஒன் ஆர் டூடைய கண்ணாடி மைத்துளை குழாய்கள் ஏயும் பியும் மெல்லிய குழாய் சி ஒன்றுனால் படத்தில் காட்டப்பட்டவாறு இணைக்கப்பட்டிருக்குது. ரெண்டின் ஆறைகள் வந்து ஆர் ஒன் ஆர் டூ. அப்போ இது இந்த ஆறு ஆர் ஒன், இது இந்த ஆறு ஆர் டூ அடைக்கப்பட்டுள்ளன. குழாய் பியின் மேற்பரப்பு அடைக்கப்பட்டுள்ளது, பியின் மேற்பரப்பு அடைக்கப்படும் படத்து கிளியராக இருக்கு. பியினுள் டி படைப்புடைய நீர் இருக்கும், நம்முடைய நீர் இரு குழாய்களில் நீர்மட்டம் சமனாகும் வரை ஊற்றப்படும். அப்போ இங்கேயும் இப்போ நீர்மட்டங்கள் சமன், நீர்மட்டங்கள் சமனாகும் வரை ஊற்றப்படுகிறது. கண்ணாடிக்கு நீருக்கும் உள்ள தொடக்க கோணம் பூஜ்ஜியமாயின் வளிமண்டல அமுக்கம் பி நோட்டாகவும் இருப்பின் பியில் சிறைப்பிடிக்கப்பட்ட வழியின் அமுகம் கட்டுக்க. அப்போ இதுக்குள்ள சிறைப்பிடிக்கப்பட்ட வழியின் அமுகம் கட்டப்பட்டிருக்கு. நாங்களுக்கு நடையில ஒரே விஷயம் தான் செய்யணும், வகித சமன்பாட்டை நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறத தான் நாங்கள் எம்சிக்யூவில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதில் நாங்கள் என்னென்ன அந்த இடத்துக்கு போகலாம் என்று சொன்னால், நாங்கள் நோர்மலாக நீங்கள் ஹைட்ரோசட்டிக்ஸ்லாம் அமுக்கங்கள் சமன்பட்டு படிச்சிருக்கீங்க, அதுகளையும் இதிலையும் சேர்த்து கொண்டா பாவிக்கலாம்னு வேறு. அப்போ இதில் அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் பீனோ, இது இங்கே அமுக்கம் பெறுறோம், அடுத்த வளைபரப்பை தாண்டுறோம். இப்போ வளைபரப்பை தாண்டினோன்னு உங்களுக்கு தெரியும் அமுக்கம் எப்படி கணிக்கிறது, அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லித்தான் பீனோ. இங்கே அமுக்கம் குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த வளைபரப்பை தாண்டின பிறகு வார அமுக்கத்தை கதைக்கிறேன், வளைபரப்புக்குள்ள அமுக்கம் கூட. இப்போ பி நோட் மைனஸ் டூ டி ஓவர் ஆர் பன்னெண்டு வந்துருக்கு. ஏற்கனவே மிகை அமுக்கத்தை பற்றி நாங்கள் பார்த்து நாங்கள் கும்பிடு அதில் ஒரு சிறிய பகுதி தான் பற்றி கதைக்கணும். இது ஏற்கனவே நம்ம சமன்பாட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்து. அப்போ இதில் அமுக்கத்தை வந்தால் ஒரே மட்டத்தில் அமுக்கங்கள் சமனாக இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துலேயும் அதே அமுக்கம் தான் வரப்போகுது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அமுக்கத்தை நாங்கள் பி என்று வச்சோம் சொன்னால், இதுக்குள்ளே போகைக்கு நாங்கள் திருப்போம் வளைபரப்பை தாண்டி உள்ளுக்க போகும். அப்போ ப்ளஸ் டூ டி ஓவர் ஆர் டூ ஆக அமைச்சு. அப்போ இதுதான் இந்த அமுக்கம் பி ஆகும். இதில் ஒரு விஷயமே இல்லை. இதில் இருக்கிற அமுக்கத்தை கண்டு இது தெரியுது, வளிமண்டல அமுக்கம் என்று தெரியுது, வழிக்கு திறந்துருக்கு. அப்போ அடுத்த பகுதியில் இருக்கிற அமுக்கத்தை காணலாம், வளைபரப்புக்கு வெளியில கும்பலுக்கு வெளியில வரமே அதை கமனிச்சு வரும். வளைபரப்புக்குள்ள அமுக்கம் கூட, அப்ப வெளியில வரையக்க அமுக்கம் குறைஞ்சிருக்கு, டூட்டியோ ஆர்வனால குறைஞ்சிருக்கு. இதுதான் திரவப்பரப்புக்கு சற்று கீழே, இந்த வளைபரப்புக்கு சற்று கீழே அமுக்கமாயிரும். அதே அமுக்கம் ஒரே உயரம் வந்தபடியா நாங்கள் அங்க அடுத்த பி என்ற கும்பலுக்கு சமப்படுத்தலாம். அப்ப அந்த இடத்துலயும் இதே அமுக்கம் தான் இருக்கு. பி பி என்ற குழாயில ஒரே மட்டத்தில் அமுக்கம், நீர்ல ஒரே கிடமட்டத்தில் அமுக்கங்கள் சமன் ஹைட்ரோசெட்டில் பார்த்துருக்கு. அப்போ பேர்ந்து திருப்ப வளைபரப்புக்கு போயிருக்க திருப்ப இங்கே ஆற வத்தியாசம் ஆட்டுவேன் அப்படின்னா திருப்ப டூட்டியோ ஆட்டுவை கூட்டி கொள்ளும் வளை வளைவான பகுதிக்கு உள்ள போ. அப்போ இதுதான் இந்த அமுக்கம். நாங்கள் இப்போ ஒரு இந்த பகுதியில் இருக்கிற ஒரு பரிசோதனைக்கு வாரம். மைத்துளை ஏற்ற முறையில் நாங்கள் திரவம் ஒன்றின் பரப்புழுவையை தீர்மானிக்க போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான உபகரணங்களை நான் உங்களுக்கு பட்டியல் படுத்தி இருக்கிறேன். ஒன்று சொல்லியிருக்கு, நகரின் உணவு காட்டி, மைத்துளை குழாய், உயரத்தை செப்பஞ்சையை தக்க தாங்கி அல்லது வாங்கு கண்டு கதைக்கலாம், மற்ற முகவை
மற்றது வளைக்கப்பட்ட ஊசி. வளைக்கப்பட்ட ஊசி என்றது உண்மையாக செங்குத்தாக அப்படி ரெண்டு செங்கோணம் பெறத்தக்கதாக வளைக்கப்பட்டிருப்போம் அந்த ஊசி. தான் இதை நீங்கள் மைதள குழாயோட சேர்த்து ரோபேண்டால போட்டுக்கொள்ளலாம். அந்த ஊசி இப்படி இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்கானது தான் செங்கோணத்தில் வளைக்கப்பட்ட ஊசி என்று சொல்கிறது. அப்போ அந்த ஊசி வடிவாக செங்கோணம் ரெண்டு செங்கோணம் பெறத்தக்கதாக வளைக்கப்படும். இப்போ வளைக்கப்பட்ட ஊசின்னு சொல்லலாம், இல்லை செண்டு செங்கோணத்தில் வளைக்கப்பட்ட ஊசியோட நல்ல மன்னிக்கிறேன். இந்த சிலவழையில் அதிலேயும் அருகுனொழி பார்த்து சிலவழி மார்க்ஸில் இருக்க வேண்டிய வரும். அப்படி நீங்கள் ப்ராப்பராக எழுதுறாண்டா செங்கோணத்தில் வளைக்கப்பட்ட ஊசி என்று எழுதிக்கொள்ளுங்க ரெண்டு செங்கோணத்தில். அடுத்தது தாங்கி ஐதான சோடியம் ஐதரட்சத்து கரைசல், ஐதான நைத்திரிக் அமிலம், அடுத்து சுத்தமான நீர், மற்ற ரப்பர் வளையங்கள். அப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு எப்படி அமைப்பு என்றதை காட்டுறேன். இங்கே தான் அந்த அமைப்பு காட்டப்பட்டிருக்கு. இதுதான் அந்த உயரத்தை செப்பந்தம் செய்யத்தக்க பாங்கு. இங்கே எங்களை ஊசி பின் பண்ணி என்னென்னா உண்மையாக நாங்கள் முகவையில் நீரை எடுத்து போட்டு உண்மையாக என்ன நடக்குமெண்டா இந்த ஊசியை டக்குன்னு அதே பட்சத்தில் வச்சு பின் பண்ணிடுறாரு. அப்போ குழாயில் நாங்கள் பின் பண்ணி போட்டு மைதுர குழாயில் நாங்கள் இந்த ஊசியை பிட் பண்ணி போட்டு இங்கே மைதுள ஏற்றம் இருக்கும். அதால் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நாங்கள் இந்த முகவையை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் இதை தொட வைக்கும். போன முறை ரெண்டு லாஸ்ட் இயர் 2019 உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் முதலாவது கேள்வியாக இந்த கேள்வி வந்திருக்கு. பார்க்கலாம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பேப்பர் எடுத்தால். அப்போ அதில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டுருக்கிறார். இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் படத்தை போட்டிருக்க என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அளவீடுகள் எடுக்க முதல் என்ன செய்யணும்னு கேட்டுருந்து. அப்போ அளவீடுகள் எடுக்க முதல் என்ன செய்யணும்னா இந்த அந்த ஊசியின் நுனி வந்து சரி மட்டு மட்டாக திரவப்பரப்ப தொடத்தக்கதாக பார்த்துக்கொள்ளும். அதுக்காண்டி தான் இந்த பெஞ்சை பயன்படுத்துகிறோம். இது ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவால திருப்புறதால இந்த பெஞ்ச் மேல கீழே போய்வேன். இந்த ஸ்க்ரூ இருக்கும் இதுல. அப்ப அந்த அமைப்பை இங்க நான் காட்டியிருக்கேன். அப்ப மைக்கில் ஏற்றம் இருக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு செய்முறையையும் நான் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கிறேன். மைத்திர குழாய் நன்றாக சுத்தம் செய்யப்படல் வேண்டும். அப்ப மைத்திர குழாய் நன்றாக சுத்தம் செய்யப்படல் வேண்டும் என்றால் என்னதுக்காண்டி சுத்தம் செய்யணும் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்னதுக்காண்டி சுத்தம் செய்யணும் நாங்கள் சொல்றோம். இந்த திண்ம திரவ தூய்மையில தொழுகை கோணம் தாங்கி இருக்கு. நாங்கள் தொழுகை கோணம் பூச்சியம் எடுத்து தான் செய்கிறோம். அதாவது நாங்கள் நீரை பயன்படுத்துகிற நோக்கம் 2TOHg என்று வருது. நீங்க தச்சையில விட்டா இல்லை தொழுகை கோணம் வந்துடும். தொழுகை கோணம் வந்துடும். அந்த திண்ம திரவ தூய்மையில நீங்கள் தூய்மையை கவனிக்காவிட்டீங்கன்னு சொன்னால் ஆகவே தான் நாங்கள் மைத்திரக்குழாக நாங்கள் நன்றாக சுத்தமாகிக்கொள்வோம். அதுக்கு நாங்கள் இங்கே ஐதான சோடியம் ஐதரட்சத்து கரைசலில் முதல் கழுவி பின் நைத்திரிக் அமிலத்தில் கழுவி பின் சுத்தமான நீரில் கழுவிக்கொள்வோம். அடுத்து நகர நுணுக்காட்டி திரவக்குழுக்கு குவியப்படுத்தப்பட்டு வாசிப்படுக்கல் வேணும். இந்த நகர நுணுக்காட்டியே இந்த திரவக்குழுக்கு குவியப்படுத்தும். அப்போ அந்த குவியப்படுத்திக்க என்ன வாசிப்பு வருதுன்றதை நீங்கள் அந்த நிலைக்குத்து அளவுடைய இல்லை, அதாவது நகர நுணுக்காட்டின நிலைக்குத்து அளவுடையில அந்த வாசிப்பை பார்த்து வாசித்து கொள்ளணும். இந்த வாசிப்பெல்லாம் நீங்கள் முதலே பயன்படுத்தி இருக்கணும். அப்படி அவங்களுக்கு வாசிப்பில் பிரச்சனை இருக்கு. அப்போ அந்த வாசிப்பை நீங்கள் வாசித்து கொள்ளணும். இப்போ உண்மையாக நகர நுணுக்காட்டியில் நீங்கள் திறவப்பிரு பிறவிருவை அவதானிக்க அந்த அவதானிக்கிறது வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்படித்தான். சரியா திரவப்பிரையுரு நகர நுணுக்காட்டியில இப்படி இருக்கிற திரவப்பிரையுரு எதிர்வளமாகத்தான் ப்ரொஸ்வயர்ல காட்டி இருக்கிறேன். அப்படியா தெளிவா பாருங்க. அப்ப நகர நுணுக்காட்டில பாக்கிக்க அந்த திரவ பிறையுரு எப்படி அமையும்? அப்ப அது உங்களை தெரியணுமே நாங்க தலைகளான விமன் தான் தெரியப்போ. அப்ப அந்த திரவப்புறையின் மேலுக்குத்தான் நீங்கள் இந்த ப்ரொஸ்வயரை ஃபோக்கஸ் பண்ணும். மேலுக்கு தான் திரவப்புறையின் மேலுக்கு தான் ப்ரொஸ்வயரை ஃபோக்கஸ் பண்ணும். சரியோ? அதுக்கு அடுத்ததாக பின்பு ஊசியை குவிக்கப்படுத்தப்பட்டு வாசிப்பு எடுக்கப்படல் வேண்டும். பின்பு நாங்கள் அப்ப அந்த ஊசியை குவியப்படுத்தப்பட்டு வாசிப்பு எடுக்கப்படல் வேண்டும் என்று சொல்றேன். இடையில நான் கொஞ்சத்தை சொல்ல இல்லை, எல்லாத்தையும் நான் எழுதி கொண்டிருக்கலாம். நான் இடையில என்ன செய்யணும் சொல்லுங்க பாபம். ஊசியை குவியப்படுத்தேக்கு மெதுவாக இந்த முகை இந்த பெஞ்சை கீழே இறக்கி
அப்படியே முகவையே அப்புறப்படுத்தும். சரியா? முகவையை அப்புறப்படுத்தினா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. முகவையை நீங்கள் அப்படியே வெளியில் அப்புறப்படுத்தி போட்டுத்தான் ஊசியை பார்க்கும். இல்லாட்டி இந்த கண்ணாடிகளால் பார்க்க எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நகரநூலுக்காரி உற்சவம் வந்தது. அப்போ நீங்கள் முகவையை அப்படியே கீழறாக்கி, இந்த பெஞ்சோட கீழறாக்கி போட்டு நீங்கள் ஊசியை குவியப்படுத்த வரும். அது எங்க காட்டியது. அப்போ ஊசியும் தலைகளாக தெரியும். அந்த வாசிப்பையும் எடுக்கிறது, அந்த நிலையில இருக்கிற வாசிப்பையும் எடுக்கிறது. அப்ப இந்த வாசிப்பும் தெரியும். அப்ப ஒன்றிலேருந்து ஒன்றை கழிக்கிறதால சரிதானே உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த மைத்துளை ஏற்றம் தீர்மானிக்கப்படும். சரிதானே? அப்ப நீங்கள் எங்களுக்கு இந்த இதுல கொள்கை உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும். அதாவது தூட்டியோவன் சொன்னால் எங்களுக்கு ஆற மைத்துளையேற்றம் மற்ற அடத்தி நீரினடத்தி ஆயிரம் மணி பாய்க்கலாம், மற்ற ஜீவந்து பத்தண்டு பாய்க்கலாம். அப்ப ஆற தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்து மைத்துளை குழாயின் ஆரையை தீர்மானிப்போம். சரிதானே? அப்ப மைத்துளை குழாயின் உள்விட்டம் தீர்மானிக்கப்படல் வேண்டும். அப்ப மைத்துளை குழாயின் உள்விட்டம் தீர்மானிக்கப்படணும் என்று சொன்னால் நீங்கள் மைத்துளை குழாயை நேரடியாக ஃபோக்கஸ் பண்ணியும் பார்க்கலாம். மைத்துளை குழாயை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி தெரியும் என்ன? இது அந்த கண்ணாடி வெளி விளிம்புகள், இதுதான் அந்த துவாரம். அப்போ நீங்கள் இங்கே நகர நுணுவு காட்டியை பயன்படுத்தி இது இந்த குழாயின் தீர்மானிக்கிற உள்விட்டத்தை தீர்மானிக்கிற எப்படி இருக்கா ஃபோக்கஸ் பண்றது, எங்கால இருக்கா ஃபோக்கஸ் பண்ற. சரியா? அப்ப இந்த அளவீட்டில இருந்து இந்த அளவீட்டு, அப்ப எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் என்று சொல்லி அதை எடுக்கிற அந்த பெருமானத்தை எடுக்கிறது. நிலைக்குத்தாக அளவீட்டு எடுக்கிறது, இந்த அளவீட்டு எடுக்கிறது, இந்த அளவுக்கு அது பை டூ மைனஸ் பை. அப்ப அந்த ரெண்டு அளவுட்டையும் எடுத்து நீங்கள் சராசரி கண்டிங்கன்னு தான் அந்த மைத்துளை குழாயின் விட்டத்தை நாங்கள் சீராக கணிச்சதுக்கு சமனாக இருக்கும். அப்ப ரெண்டையும் எடுத்து போட்டு கூட்டி போட்டு ரெண்டாவது பிரிட்டு சராசரியை கண்டுபிடிக்கும். அப்ப இது மைத்துளை குழாயின் ஆரியை தீர்மானிக்கும். அதை விட இதுக்கு உங்களுக்கு வேற மைத்துளை குழாயின் ஆரியை தீர்மானிக்கிறதுக்கு ரச முறையும் பிரிப்போம்னா நீங்கள் பாவிக்கலாம். அப்ப ரச முறை என்று சொன்னா ரச இலை ஒன்று எடுத்து போட்டு இதுன்ற நீளத்தை கணிச்சு அதை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு பகுதியில். அதாவது அப்படி அதை செய்யறாங்கல்ல தானே, பையார் வர்க்கம் இன்டு எல் இன்டு ரசத்தின் அடர்த்தி சமன் இதுக்கு ரெண்டு திணிப்பு. அப்ப சில உலகெல்லாம் மீன் ரசத்தை எடுக்கணும், நீருக்குள்ள எடுத்து செய்தா என்ன? இப்போ நீரை எடுத்து செய்தேக்கு அது அப்படியெல்லாம் கேள்வி வருது. ஸ்ட்ரக்சர் நான் புதுசாக கதைக்கல, இப்படியெல்லாம் கேள்வி வருது. நீரை எடுத்து செய்தா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீரின் திணிவை காண வழிக்கிட்டேக்க நீரை முழுமையாக மைத்துளை குழாயிலேருந்து அப்புறப்படுத்துவது கடினமாக இருக்கும். அது ரச இலை, சிறிய ரச இலையும் எங்களுக்கு பெரிய அளவு திணிவாக அமையும். அப்போ இந்த வழுக்கள் குறைக்கப்படும். இதன் காரணமாக தான் நாங்கள் ரச இலை முறையை பயன்படுத்துகிறோம். அதையும் கவனித்துக் கொள்வோம். இப்போ நீரை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நீரின் திணிவு பாருங்க, நீருக்கு ஆயிரத்தை போடுவீங்க ரசத்தை நீரின் அடர்த்தி போடுவீங்க. அப்ப நீரின் திணிவு குறைவா இருக்கு. திணிவு குறைஞ்சேன்னு சொன்னா வழிவீதம் கூடும். சரியோ? அப்ப அதுக்கு வேண்டிதான் நாங்க ரச இலையை பயன்படுத்தி முறையை காணறேன் நாங்க பாக்குறோம். அதோட நீர் கண்ணாடியோட ஒட்டும் தன்மை காரணமா நீரை முழுமையா வெளியில ஆகிறதுதான் கஷ்டமா இருக்கும். வேண்டிதான் நாங்கள் ரச இலத்தை பார்த்துக்கொள்றோம். அப்ப எல்லா பகுதிகளும் கலந்து கலந்து வரபடி அதை கவனமா இருக்கணும். அப்ப இதுல கவனிக்க வேண்டும் என்னென்றால், இந்த நாங்கள் இந்த மைத்துளை குழாயை கீழே நகர்த்தியும் இந்த பரிசோதனையின் செம்மையை அதிகரித்துக் கொள்ளலாம். என்னென்னா கீழே நகர்த்தி நகர்த்தி நாங்கள் இந்த எச்சை காண்றதன் மூலம், கீழே நகர்த்தி நகர்த்தி இந்த எச்சை காண்ற ஒவ்வொரு எச்சு, அதாவது மைத்துளை ஏற்றத்தை காண்றதன் மூலம் இந்த குழாய் சீரற்றதாயின் நாங்கள் அதுக்குரிய வலுவை குறைஞ்சு கொள்ளலாம். அந்த எச்சை கண்டு அதன் எவரேஜை கண்டு செய்கிறதன் மூலமும் நாங்கள் இந்த குழாய் சீரற்ற தன்மைக்குரிய வலுவை குறைஞ்சு கொள்ளலாம். அப்படியும் பார்த்துக்கொள்ளலாம்.
அப்போ கனமுறையிலே நாங்கள் இந்த பரிசோதனையை செம்மையாக செய்கிறதுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, பெஞ்சு அதாவது பெஞ்சை உயர்த்தி உயர்த்தி இந்த வெவ்வேறு இடங்களே கொண்டு வர, இந்த மைத்துளையிட்டு வெவ்வேறு இடங்களே கொண்டு வந்து இச்சக்கான் அப்படி கொண்டு வந்து செய்யக்கு எங்களுக்கு மைத்துளையின் சீரற்ற தன்மை இல்லாமல் போய்கொண்டு. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். அப்போ இவ்வளவும் தான் இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம். அப்போ இவ்வளவும் தேவையான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கிறேன். இந்த பரிசோதனையில் நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் அமலத்தையும் தெளிவாக நான் இதில் நோட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னத்துக்காண்டி இதை பயன்படுத்த வேண்டியதும் நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்கிறோம். நாங்கள் அடுத்ததாக இந்த மைத்திரக்குழாயை பற்றி இன்னொரு விஷயத்தில் கவனிக்கணும் என்னென்றால், இந்த மைத்திரக்குழாயை நாங்கள் நார்மலாக ஒரு திரவத்துக்கு வச்சு போட்டு சரிதா, இந்த மைத்திரக்குழாயை திரவத்துக்குள்ள அமுழ்த்தி கொண்டு போகிறோம் என்றால் என்ன நடக்கும்? ஒரே ஆரோடியாக திரவ பரப்புக்குள்ளே அமுழ்த்தி கொண்டு போகிறோம் என்றால் திரவ பரப்புக்கு அமழ்த்தி கொண்டு போனோம்னா என்ன நடக்கும்? நார்மலாக ஒரு மைத்துளையிட்டம் வந்திருக்குது, எச்சண்ட மைத்துளையிட்டம் வந்திருக்குது. அப்ப இப்ப நாங்கள் இந்த குழாயை உள்ளுக்கு ரக்கிறோம், உள்ளுக்கு தண்ணிக்குள்ள ரக்கிறோம். ரக்கேக்க இப்ப உயரம் வந்து எல்லண்ட உயரத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? குழாய் வெளியிலேருந்து இந்த நீர் திந்துமா என்றதை நீங்கள் யோசிச்சுக்கொள்ளலாம். அப்போ இங்கே வந்து நாங்கள் குழாய்க்குள்ள அதாவது ஒரே மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் உள்ள முழுமையாக அமர்த்திட்டோம் என்ன நடக்கும்? இப்போ அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே நீர் வந்து வெளியில் வடியா அங்கே மேற்பரப்பை அடைஞ்சோன்னு அப்போ இங்கே நீங்கள் எழுதுவீங்கள் இது எல்ஹெச் எல் என்ற உயரம். இப்போ இங்கே எழுதிருந்தீங்கன்னா டூ டி ஓவ ஆர் குழாயின்னு வச்சோம்னா எச் ரோஜி என்று வந்திருக்கு. உண்மையாக இந்த நிலையில தொடுகை கோணம் பூச்சி, ஆனா இங்க வரைக்கு ஒரு தொடுகை கோணம் தீட்டாவே அமைச்சிக்கொள்ளும். ஆட்டோமேட்டிக்கா திரவம் வெளியில திந்தாமல் தொடுகை கோணம் தீட்டாவே அமைச்சிக்கொள்ளும். எல் ரோஜி என்று வரும், அது சுயாதீனமா இல்லை, அங்க மேல குழாய் இல்லை. இன்னும் அமர்த்தினம் என்று சொன்னால் இப்போ பாருங்க டூ டி காஸ்ட் 90 என்று வந்துடும், தொடவே கொண்டு 90 ரூபாய். அப்போ காஸ்ட் 90 நோட் ஆகவே தான் ஹெச் நோட் எல் நோட்டா இல்லை ஹெச் நோட்டா போய். அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் குழாய்க்குலேருந்து நீரை நாங்கள் வெளியில் எடுக்க இயலாது, நாங்கள் குழாய்க்குத்தான் வேலையை செய்கிறோம். அப்போ நீர் வந்து அப்படியே தன்னை தொடுகை கோணத்தை மாற்றி இருக்குமே ஒழிய வெளியில் சிந்துப்படும். அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். இப்படியும் நாங்கள் மைத்திரக்குழாயை பயன்படுத்துகிறோம். ரைட், அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் மைத்துளை இறக்கம் என்றதை பார்க்க போகிறோம். இது மைத்துளை ஏற்றம் மாதிரி மைத்துளை இறக்க நிகழ்வும் இதே நிகழ்வு தான். அங்கே ரசம் அதுகளுக்குள்ள கொண்டு மைத்திரக்குழாயை நாங்கள் வைக்க வழிக்கிட்டே இந்த மைத்துளை இறக்கம் வைத்தது. நான் இதுக்கும் ஒரு சமன்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதே இது பி இதை சி என்று மேலான சி என்று போட்டிங்கன்னு சொன்னால் ஹெச் என்று போட்டால் அப்போ இந்த முறை இதில் வளிமண்டல அமுக்கம் இருக்கும், இதே இல்லை வளிமண்டல அமுக்கம் இருக்கும். அப்போ இதில் அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் பின்னு பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைப்பரப்புக்கு உள்ளே போகிறோம். அப்போ இதுகின்ற ஆரையே ஆரண்டு வச்சிங்கன்னா என்னென்று வரும் பை பி நோட் ப்ளஸ் ப்ளஸ் டூ டி ஓ ஆர்னு வந்துருக்கும். இப்போ இந்த திம மேல வாரம் இந்த இடத்துல அமுக்கம் இதாக இருக்கும். இப்போ இந்த மேல வாரம் அப்போ மைனஸ் எக்ஸ் ரோஜி டூ டி ஓ ஆர் மைனஸ் எச் ரோஜி எச்சுக்கு வரை. அப்போ இதில் வகுப்போம் மேலே வரையக்க திருப்பவும் அது மட்டத்துக்கு வரைய பி நோட்டாக அமைப்போம். அப்போ இது நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்க திருப்பவும் அதே ஈக்குவேஷனை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. டூ டி ஓ ஆர் சமன் எச் ரோஜி தான் ரோஜி என்றதை தான் எடுத்துக்கொள்ளும். சரியா, இனி ஆரைக்கும் குழாயின் ஆரைக்கும் அந்த வலைப்பரப்பின் ஆரைக்கும் தொடர்பு எடுக்க அது திரும்ப நீங்கள் இதே மாதிரி தொடர்பை பார்க்கலாம். இது இப்படி பார்க்கலாம்,
இதுதான் தொடுகை கோணமாக வரப்போகுது. இது இம்முளவும் தான் டீட்டாவாக வரப்போகுது. சுவரோட மைக்ர கோணம் தான் இம்முளவன் தான் தொடுகை கோணம். இங்கே காட்டியிருக்கு தொடுகை கோணத்தை காட்டு தெருவா பரப்புல. அப்போ இது 180 மைனஸ் டீட்டாவாக வரும். அப்போ இங்கே இப்படித்தான் நாங்கள் இதுக்கு தொடர்பு எடுத்துக்கொள்ளலாம். சாரி, அப்போ இது ஸ்மால் ஆர்ன்ட் போட்ட மாட்டோம் குழாயினாரே. அப்போ எங்களுக்கு இது இப்போ 180 இது இது அல்ஃபாண்டு பற்றிங்கன்னு சொன்னால் இது 90 மைனஸ் அல்ஃபா, இது அல்ஃபாண்டு வந்துடும். அப்போ இது ஆர் கொஸ் அல்ஃபா சமன். அப்போ இது தங்கோணம் இந்த முக்கோணத்தில் ஆர் கொஸ் அல்ஃபா சமன் ஸ்மால் ஆர்ன்ட் வந்துடும். ஆனால் அல்ஃபா சமன் என்ன? இதான் அல்ஃபாண்ட் எடுத்து நாங்கள் 180 மைனஸ் டீட். அப்போ மைனஸ் டீட்டாண்டு வரும். அப்போ ஆர் மைனஸ் கொஸ் டீட்டாண்டு வந்துடும். ரெண்டாம் கால் வட்டம் என்றபடியா, சாரி முதலாம் கால் வட்டம். அப்போ இதுலேருந்து கொஸ் டீட்டா சமன் திரும்பவும் ஆர்ன்ட் வருது. இப்போ இங்கே மைனஸ் ரெண்டு வரும். அதாவது 2t கொஸ் டி, அது அதே பெருமானம் தான் வரும், அதே இதுதான் வரும். ஆனால் மைனஸ் h ரோ ஜி என்று வரும். இந்த மைனஸ் சைன் என்னதுக்கு வருது என்று சொன்னால் கீழ் நோக்கி ரங்குறது நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது திரவப்பரப்புக்குள்ள கீழ் நோக்கி ரசம் அசைஞ்சு கொண்டிருக்கின்ற நாங்கள் சாதிச்சுக்கொள்ளலாம். ரைட். அப்போ இந்த எம்சிக்குள்ள நீங்கள் அதே சமன்பாட்டை தான் அமைச்சுக்கொள்றீங்க. முதல் சமன்பாட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் வெதிய வித்தியாசம் இல்லை. 2t cos theta over r சமன் h ரோ ஜி தான். அப்போ இது நாங்கள் இங்கே மைத்துளை இறக்கத்துக்கும் பார்த்துருக்குறோம். மைத்துளை இறக்கவும் உண்டு என்ன, மைத்துளை ஏற்றம் உண்டு என்ன, எல்லாம் உண்டு தான். இங்கே தொடுகை கோணத்தை கவனிச்சு கொள்ளணும். தொடுகை கோணம் இங்கே பிரி கோணமாக இருக்கு ரசத்தை பொறுத்தவரை கதைக்கு. இப்போ ரெண்டு சமன்பாட்டை நீங்கள் மைத்துளை ஏற்றமோ மைத்துளை இறக்கத்துக்கோ பார்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு நாங்கள் ஒரு கேள்வியை பார்க்கலாம். ஒரு எம்சிக்யூண்ட பார்ப்போம். சீரான துளையுடைய மைத்துளை குழாய் ஒன்றின் ஒரு முனை ரசத்தில் அமர்த்தப்பட்ட போது இக்குழாயில் ரச மட்டம் படத்தில் காட்டப்பட்டது போல பாத்துள்ள மட்டத்து கீழே 10 சென்டிமீட்டர்ல இருக்கும். மட்டம் இந்த மட்டத்து கீழே 10 சென்டிமீட்டர்ல இருக்கு. இக்குழாய் அதனது கீழ் முனை படத்தில் உள்ள பாத்திரத்தில் உள்ள ரச மட்டத்து கீழ் 5 சென்டிமீட்டரில் இருக்கத்தக்கதாக உயர்த்தப்படும் போது, அப்ப இதை மேல தூக்குற இந்த குழாயை மேலே தூக்குறேன்னு. அப்போ மேலே தூக்கி 5 சென்டிமீட்டர் மட்டம் பெறத்தக்கதாக செய்ய. அப்போ என்ன நடக்க போகுது? நாங்கள் அங்கே ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. மைத்துளை குழாயை உள்ளுக்கு இறக்கி கொண்டு போனாங்கள். அப்போ மைத்துளை ஏற்றம் என்ன நடந்தது? மைத்துளை ஏற்றத்துக்கு என்ன நடந்தது? அப்போ மைத்துளை ஏற்றத்துக்கு என்ன நடந்தது நீங்கள் சமாதானிச்சீங்க? அங்கே மைத்துளை ஏற்றத்துக்கு ப்ராப்பராக, அதாவது எச்சண்ட உயரத்துக்கு ஏற்றதாக மைத்துளை குழாய் இல்லாமல் போயிருக்க என்ன நடக்குது? குழாயின் வளைவினாயிரம் மாற்று. அப்போ அது நோர்மலாக அப்போ 10 சென்டிமீட்டர் இருந்து போடும். நாங்கள் இப்போ இந்த திருப்ப அது 5 சென்டிமீட்டராக நாங்கள் மைத்துளை ரகத்தை மாற்றிக்க உடனே விளங்கிக் கொள்ளணும். அதன் பழைய பிறப்பு தான் மாறும். சரிதான். அப்போ அந்த தொடுகை கோணத்தை மாற்றிக்கொள்ளும். அப்போ இங்கே நடக்க போகுதுன்னு சொன்னால் அப்போ உயரம் குறையுது. அப்போ 2t cos theta over r உயரம் குறையணும் என்று சொன்னால் இந்த பெருமானம் குறையணும் ஆடாதிய குறைஞ்ச கோணத்துக்கு தான் இது நடக்கும். அப்ப நாங்கள் பார்த்தோம்னா இந்த வளைபரப்பின் வளைவினாறு அதிகரிக்கவும். அப்ப இப்படி ஒரு ஷேப் தான் வருது. இப்படி இது குறைஞ்சிரு, இது மற்றவளம் மாறும், அப்படி நடக்காது. அப்ப இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அந்த திரவ குறை என்ன நடக்கும்? ஆறு அதிகரிக்குமோவாக எப்படிதான் அதுதான் நடக்கும். அதுலேயும் இதற்கும் எதுவித வித்தியாசமும் இல்லை. அதுக்கான தான் என்ன கணக்குனா மைத்துளை ஏற்றத்துக்கும் மைத்துளை இறக்கத்துக்கும் எதுவித வித்தியாசமும் இல்லை. ஒரே மாதிரி நீங்கள் பாவிச்சு செய்து கொள்ளலாம் கணக்கு. ஒரு வட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துதாங்க வட்டம் ஒன்றில் ஒரு விளையாண்டு போடப்படையிக்க சவர்கார படலத்தில் போடப்படையிக்க அந்த வட்ட இழையில உருவாகிற இழுவையும் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல நாங்கள் இதை அரைவட்டம் ஆக்கினோம் என்று சொன்னால்
என்னடாக்கும் இதை உளுத்தேக்க இதில் அந்த இழுவவர் அதே பண்ணி போடுவோம். இங்கே இங்கால படலத்தால் இங்கே சவக்கார படலம் இருக்குதென்றால் அந்த படலத்தால் பரப்புழுவு என்று தொழிற்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப இந்த எஃப் என்னென்று காண்றன்னு சொன்னால் எப்பவும் வளைபரப்புல உதைப்பு பாக்கேக்க அது கோளப்பிறப்பா அமைஞ்சா பி ஒன் தர பை ஆர் வர்க்கம் கதைக்கிறான் அமுக்கம் தர பிறப்பு. அப்ப இங்க வளைபரப்பு இங்க ஒரு கம்பி வட்ட கம்பி அரைவட்ட கம்பி அப்ப அரைவட்டத்தின விட்டத்தை தான் கதைக்கணும் இந்த முறை சரியா. செங்குத்த கதை செங்குத்து விசையை பார்க்க வழிக்கிடையா விட்டம் தான் கதைக்கப்படும். அப்ப என்ன வரும் 2R into T. இதான் இதில் தொழிற்பற நேரடி செங்குத்து விசையாக அமையும். இன்று 2R பெருக்கும். ஏன் 2R பெருக்கணும்? ரெண்டு பெறப்பு சவக்காரப்படல் மண்ணுடைய ரெண்டு பெறப்பு ஆகவே ரெண்டு மடங்காக பெருக்க வேண்டும். இது சாமன் 2F என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் இந்த எஃப்ஐ கண்டுகொள்ளலாம். எப்படியும் ஒரு எம்சிக்கு வந்து அதுக்கான செய்து விட்டுனா எஃப் வந்து 2R into T. சொல்லி நாங்கள் இந்த ஒரு சவர்க்கார படத்தில் போட்டப்பட்ட ஒரு இலையில தொழிற்பற விசையை நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பரப்புழுவை பற்றி பார்த்து நாங்கள் பரப்புழுவை இந்த தோற்றப்பாடுகளில் இந்த மைத்துளை ஏற்றம் மைத்துளை ஏற்றத்தை தீர்மானிக்க முறைய பார்த்து நாங்கள் இன்றுடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.